தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்ற வாக்கியங்களோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதுவும் தமிழர்களாகிய நமக்கு இது ஒரு பாரம்பரிய பண்டிகையாக கருதப்படுகிறது. முற்காலத்துல எல்லாம் பொங்கல் பண்டிகையானது இந்திர பெருவிழாவாக கொண்டாடப்பட்டது. இந்திர பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தாங்கள் விளைவித்த அந்த புத்தரிசியை வைத்து பொங்கலிட்டு கொண்டாடி வந்தனர். ஏனென்றால் விவசாயத்திற்கு முக்கிய மூலப்பொருளாக இருப்பது மழைதான். அந்த மழை இல்லைன்னா அன்னைக்கு விளைச்சல் பார்க்க முடியாது. அதனால அந்த மழை மூலயமா தான் நம்மளுடைய விளைச்சல் வந்து நல்லபடியா வந்தது அப்படின்றதுக்கு அந்த மழைக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த இந்திர பெருவிழாவானது கொண்டாடப்பட்டது. அதன் பிறகுதான் இந்திர பெருவிழாவானது பொங்கல் என்று பெயர் மாற்றப்பட்டு இன்று தமிழகத்தில் அனைத்து மக்களாலும், தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்வேறு நாடுகளிலும் கூட சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனுடைய பாரம்பரிய வரலாறு எதுவாக இருந்தாலும் பொங்கல் நமக்கு கூறும் கருத்து என்ன, நமக்கு கற்றுத்தடும் பாடம் என்ன அப்படின்னு கேட்டா, பொங்கல் விழாவில் மூலமாக நாம் நான்கு விதமான பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். என்ன பாடம் என்றால், முதல் பாடம் பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்படின்னா பழையன கழிதல், போகி பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் இல்லைங்களா. அப்போ எல்லாமே போட்டு எரிச்சு பழச எல்லாத்தையும் எரிச்சிட்டு புதியதா வந்து நம்ம தொடங்கணும், புதுசா நம்மளுடைய வீட்டில இருந்து எல்லாத்தையுமே மாத்தணும்னு நினைச்சு நம்ம செஞ்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையாலுமே காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல பெண்கள் வந்து மார்கழி மாதம் முழுவதும் நோன்பு இருந்து விளைச்சல் நல்லபடியாக இருக்க எல்லா பெண்களும் சேர்ந்து நோன்பு இருப்பார்களாம். அந்த நோன்பு முடிக்கும் நாள் தான் இந்த மார்கழி கடைசி தினமான போகி பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. அப்பொழுது பெண்கள் அந்த நோன்பை முடித்து அவர்களிடம் இருந்த பழையனவற்றை எல்லாம் எரித்து புதியதாக வாழ்க்கை நமக்கு மாறப்போகின்றது, இந்த விளைச்சல் நமக்கு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகின்றது என்ற எண்ணத்தில் இந்த கொண்டாடப்பட்டதுதான் இந்த போகி பண்டிகையானது. இன்றுதான் இன்று நாம் பழையனவற்றை எரித்தலோடு நாம் முடித்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மையாலுமே எரிக்க வேண்டியது பழைய பொருட்களையோ பழைய துணிகளையோ கிடையாது. நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கும் வன்மம், பொறாமை, கோபம் இவற்றையெல்லாம் எரித்து புதியனவற்றை வரவேற்கும் விதமாக நம்மளுடைய உள்ளத்தில் அன்பு, ஒற்றுமை ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தமாக இருக்கிறது. அடுத்ததாக பொங்கல் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன என்றால், உழைப்பின் மகத்துவம், உழைப்பு. ஏனென்றால் திருவள்ளுவர் கூட ஒரு அதிகாரம் முழுவதுமே உழவு அப்படின்னு வச்சு உழவு தொழிலுக்கு மேன்மை சேர்த்திருக்கிறார். மற்ற எத்தனையோ தொழில்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் உழவு தொழிலுக்கு ஈடு இணையாகாது என்று திருக்குறளில் நாம் படிக்கின்றோம். அப்படிப்பட்ட மேன்மையான தொழிலுக்கு ஒரு மிகுந்த மகத்துவம் உண்ட தொழிலை நாம் போற்றும் விதமாக தான் இந்த உழவர் திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த உழவர் திருநாள் அன்று உழவர்களுக்கு மரியாதை செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய மகத்துவத்தையும் நாம உணர்த்துறோம். அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களுக்காக உழைக்கின்ற அந்த ஒரு நினைப்பை, அந்த ஒரு நிகழ்வை நாம் நினைவு கூறுகின்றோம் இப்படிப்பட்ட நன்னாளில். இதுதான் இரண்டாவதாக பொங்கல் நம்மளுடைய வாழ்க்கையில் உணர்த்தும் கருத்தாக இருக்கிறது. மூன்றாவதாக பொங்கல் நமக்கு கற்றுக் கொடுப்பது, தை பிறந்தால் வழி பிறக்கும், நம்பிக்கை. என்ன நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னா, எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் நமக்குள் ஒரு புத்துணர்வு ஏற்படும். அந்த விதத்தில்தான் தை மாதத்தில் முதல் நாள் இந்த பொங்கல் விழாவானது நம்மளுடைய விளைச்சலின் விளைவாக நம்மளுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றது. இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ இன்னல்கள், இக்கட்டுகள் நமக்குள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து ஒரு நம்பிக்கையான ஆண்டை நம்ம எதிர்நோக்கி அதற்குள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தருணத்தில் இந்த திருவிழாவானது நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையை ஊட்டி வரப்போகும் இனி வரும் நாட்களும் கூட செழுமையாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான்காவதாக
பொங்கல் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன என்றால் நன்றி உணர்வு. நாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உழவர்கள் தங்களுடைய உழவு தொழிலுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, அதாவது இயற்கை, மழை, சூரியன், கூட பயணிக்கின்ற அந்த விலங்குகள், மாடுகள், அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இந்த பொங்கல் விழாவானது நன்றி செலுத்தும் விழாவாக காணும் பொங்கலில் கொண்டாடப்படுகின்றது. அந்த காணும் பொங்கல் அன்று எல்லா பெரியவர்களையும் ஒன்று அழைத்து அவர்களில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதன் மூலமாக இவருடைய வாழ்க்கை சிறக்கும் என்பது நம்மளுடைய பாரம்பரியமாக நாம் நிகழ்த்தி வரும் ஒரு நிகழ்வாக காண்கிறோம். ஆகவே இந்த பொங்கலில் நாம் இந்த நான்கு பயன்களையும் பெறுகின்றோமா? நம்மளுடைய பொங்கல் வெறும் வீட்டுல உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு டிவியில வர நிகழ்ச்சிகளோடு முடிந்து விடாமல், அந்த உழவர்கள் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழவு தொழிலை செய்து நமக்காக மூன்று வேளை சாப்பாடு இன்றைக்கு நாம சாப்பிடுகின்றோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் உழவர்கள் தான். அவர்களுடைய அந்த கடின உழைப்பிற்கு போற்றுதல்குரிய ஒரு விதமாக நாம் இந்த பொங்கல் திருநாளை ஒரு நன்றி உள்ளதாக மாற்றுவோம். இந்த பொங்கல் திருநாள் உழவர்களுக்கு மேன்மை பாராட்டக்கூடியதாக மட்டுமல்லாமல் நம்மளுடைய வீரத்தை, நம்ம தமிழர்களின் வீரத்தை தட்டி எழுப்பும் விதமாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு போட்டியும் நடைபெறும். ஜல்லிக்கட்டு என்பது நம்மளுடைய தமிழர்களின் வீரத்தை காட்டுவது மட்டுமல்லாமல் நம் தமிழ்நாட்டு நாட்டு மாடுகளின் அதனுடைய பலத்தையும் காட்டக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. ஆகவே இத்தனை உள்ளடக்கங்களையும் அடக்கி வைத்திருக்கிற இந்த பொங்கல் திருநாளை நாம் ஒரு பேரளவில் கொண்டாடாமல் அர்த்தமுள்ளதாக மாற்றி பழையன கழித்து புதியன புகுத்தி உழைப்பின் மேன்மையை உணர்ந்து நம்பிக்கையோடு நன்றி உணர்வு உள்ளவர்களாக வாழ நாம் முற்படுவோம். இந்த பொங்கல் திருநாள் நம் அனைவருக்கும் ஒரு இனிய பொங்கல் திருநாளாக அமைய வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் சார்பாக இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது கேத்ரின்.